அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐயப்பச்சாரம் சைட்டுக்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஆல்ரெடி உள்ளே போய் பேஸ்லிப்பு எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்போம், அதேமாதிரி செலான்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு, அதாவது உங்களுடைய டேட்டா பர்த் தான் முன்னாடி பாஸ்வேர்டாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் அதே பாஸ்வேர்டை இப்போ கொடுத்து டேட்டா பர்த் உள்ளே கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்டு ஃபெயில்டுன்னே வரும். ஸோ அதை அந்த இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, ஐயப்பச்சாரம்ஸ்னு சொல்லி நீங்கள் லாகின் அப்படி டைப் பண்ணிட்டேன், சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா இந்த லாகின் கருவூலம் tn.gov.in வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக லாகின் இந்த வெப்சைட்டில் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஃபெயில் டு கம்ப்ளீட் வரும், நம்பர் அடிச்சுங்க. உதாரணம் என் நம்பர் போடுறேன், நான் சைன்இன் கொடுக்குறேன். பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்து யூ ரெக்வஸ்ட் ஃபெயில் டு கம்ப்ளீட் ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்னு வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் பண்ணணும். முன்னாடி ஏன் நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சு, இப்போ ஏன் ஓப்பன் ஆகலைன்னா சர்வர் எல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க, எல்லாருமே எல்லாமே டேட்டா பர்த் வச்சுருக்கனால அந்த டேட்டா பர்த்தெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஓன் பாஸ்வேர்டு உங்கள் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் வித் சிம்பிள் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். அப்டேட் யூசர் ஐடி உங்கள் ஐயப்பச்சாரம் நம்பரை அடிச்சுக்கணும், அடிச்சுக்கிட்டு நம்பர் தெரிகிற நம்பர் மாதிரி பார்த்து அடிச்சுட்டு வெரிஃபை கொடுக்கணும். யூஸ் அப்டேட் பாஸ்வேர்டு யூசிங் ஓடிபி, அப்டேட் பாஸ்வேர்டு யூசிங் செக்யூரிட்டி க்வெஸ்சன், இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதாவது மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து வரலாம், இல்லை சார் எனக்கு மொபைல் நம்பர் இல்லைன்னா செக்யூரிட்டி க்வெஸ்சன் நீங்கள் ஏதாவது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் வாட் இஸ் யுவர் புக் நேம் அந்த மாதிரி க்வெஸ்சன் க்ரியேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணலாம் பாஸ்வேர்டை. நம்ம மொபைல் நம்பர் ஈஸியாக இருக்கும், அதனால் மொபைல் ஓடிபி கொடுக்குறேன். யூசிங் ஓடிபி வெரிஃபை ஓடிபி எனக்கு கிளிக் பண்ண எனக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி வந்துருச்சு, நான் வெரிஃபை கொடுக்குறேன். இப்போ நியூ பாஸ்வேர்டு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் நம்பர் வித் சிம்பிள் அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்களா செட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிக்கலாம், அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ உங்கள் நம்ம பாஸ்வேர்டு சேவ் பண்ண பாஸ்வேர்டை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு தடவை மறுபடியும் சைனிங் ஓவராலாக பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வாங்க. சைன் இன் பண்ணிங்கன்னா உள்ள பேர் பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு ரிமைண்டர் ரிமைண்டர் இந்த மாதிரி கொஸ்டின் கிடைச்சுன்னா வாட்ஸ் யுவர் கார்டு நம்பர் வாட்ஸ் யுவர் ஃபாதர் மிடில் நம்பர் வாட்ஸ் யுவர் லைப்ரரி கார்டு நம்பர் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாட்ஸ் யுவர் ஃபஸ்ட் வாட் வாஸ் யுவர் ஃபஸ்ட் ஃபோன் நம்பர் வாட் வாஸ் யுவர் ஃபஸ்ட் டீச்சர் நேம் இந்த மாதிரி ஏதாவது செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கும் வந்து ஏதாவது அந்த அஞ்சு கொஸ்டினில் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபஸ்ட் ஃபோன் நம்பர் இருக்குது, நான் ஃபோன் நம்பரே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ இது உள்ள பேச்சு பார்த்தீங்களா, லாகின் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு அத்தன்டிகேஷன் ஃபெயில் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்கெட் பண்ணி பாஸ்வேர்டு நான் உங்கள் யூசர் ஐடி கொடுத்து உள்ளே போய் ஓடிபி மொழியாவோ இல்லை செக்யூரிட்டி க்வெஸ்சன் மொழியாவோ உள்ளே போங்க. ஃபஸ்ட்டு தடவை கேட்கும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி க்வெஸ்சன் கேட்க ஒரு சில நேரம் கேட்கும், ஒரு சிலருக்கு கேட்காது. அதனால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நன்றி.